திருச்சியில் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி பண்பாடு, கற்கும் முறை மற்றும் கலை நிகழ்ச்சிகளைக் கண்டு ஸ்வீடன் நாட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் வியப்படைந்தனர். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அடுத்த சிறுகாம்பூர் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ஸ்வீடன் சர்வதேச உப்சலா ஜிம்மாசைட் பல்கலைக்கழக மாணவர்கள் வருகை தந்தனர். மாணவர்களையும் பல்கலைக்கழக முதல்வர் ஃபிரெடரிக் லண்ட், துணை முதல்வர் கரின் ஹோல்சன் உள்ளிட்டோரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்தோனி லூயிஸ் மத்தியாஸ் வரவேற்றார். சர்வதேச இளம் குழந்தைகள் சமூக நல அமைப்பின் நிறுவனர் மோகன் வாழ்த்துரை வழங்கினார். குத்துவிளக்கேற்றப்பட்டு அதன் பின்னர் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் குடில் குறித்தும் திருக்குறளின் பெருமை குறித்தும் ஸ்வீடன் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. பள்ளியில் நடைபெற்ற காலை பிரார்த்தனை, தமிழ்தாய் வாழ்த்து, கொடியேற்றுதல், தேசிய கீதம் பாடுதலில் உள்ள ஒழுங்கு உள்ளிட்டவற்றை ஸ்வீடன் மாணவர்கள் வியப்புடன் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் சிலம்பம், கரகாட்டம், நாட்டுப்புற பாடல், தற்காப்புக்கலை போன்ற கலை நிகழ்ச்சிகளை ஸ்வீடன் மாணவர்கள் கண்டு வியந்தனர். இதனைத் தொடர்ந்து வகுப்புகளில் ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடத்துகிறார்கள் என்பது குறித்தும் மாணவர்கள் அதற்கு எவ்வாறு பதிலளிக்கின்றனர் என்பதையும் ஸ்வீடன் மாணவர்கள் ஆர்வமுடன் கவனித்தனர். ஸ்வீடனில் உள்ள கல்வி முறை, கல்விச் சூழல், மாணவர் பண்பாடு குறித்து சிறுகாம்பூர் அரசு பள்ளி மாணவர்கள் கேட்டறிந்தனர். இந்த நிகழ்வில் சர்வதேச எக்ஸ்னோரா இளம் மாணவர்களின் தூதுவர் மாஸ்டர் ஹர்பித், ஹர்பிதா, பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.